வணக்கம், நான் உங்க தமிழ் பேசுறேன். இன்னைக்கு பொதுவா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பெருசா வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலையில இருக்கக்கூடிய முடிக்கு வந்து பாதுகாப்பா அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. எது போன்ற விஷயங்களுக்கு, லைக் வந்து முடி வந்து கலர் மாறுறதா இருக்கட்டும், வெள்ளையாகிறதா இருக்கட்டும், சேஞ்சஸா இருக்கட்டும், முடி கொட்டுறதா இருக்கட்டும், சரி அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை, சில விஷயத்த நம்ம வீட்டுல இருந்து எப்படி தீர்வு காணலான்றத இந்த வீடியோ மூலமா பாக்கலாம். முன்னோர்கள்லாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா, தலைக்கு வந்து பல விதமான எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாத விஷயங்கள், சீகக்காய், இந்த மாதிரி கீழாநல்லி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கரிசலாங்கண்ணி, இது போன்ற விஷயங்கள் வந்து நிறையவே உட்கொண்டுட்டு இருந்தாங்க. லைக் வந்து உணவுல கூட பாத்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து அதிகமா சேர்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்களும் நாங்களும் அதிகமா கருவேப்பிலையை சாப்பிடுறோமா? சாப்பிடுறது இல்லல்ல. சரி ஓகே, இனிமேல்ட்டு அதை சாப்பிட ஆரம்பிங்க, நம்ம உடலுக்கு நல்லது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம முடியல ஏன் வெள்ள முடியும் முதல்ல வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளோட முதல் விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, தேன் கொட்டினா முடி வந்து வெள்ளையாயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேன் கொட்டி தான் முடி வெள்ளையாகுதுன்றது ஜட்ஜ் பண்ணாதீங்க. தேன் கொட்டுறதுனால மட்டும் வெள்ளையாகிறது கிடையாது. அது முன்னோர்கள் எதுக்காகனா, நீ எடுத்து தேனை தலையில் தரோம்னா எறும்பு வந்து உன்னை வந்து அதிகமா கடிக்கும்ன்றதுக்காக மட்டுமே அப்ப சொன்னாங்க. பட் வந்து இப்ப என்ன லாஜிக்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதெல்லாம் போட்டு இது பண்ண தேவையில்ல. ஒழுங்கா வந்து நம்ம விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் எடுத்துக்கிறது இல்ல. சிலர் தான் பாத்தீங்கன்னா வெறும் ரைஸ், வெறும் குழம்பு மட்டும்தான் இது பண்ணி சாப்பிடுவாங்க. அதுல இருக்கக்கூடிய காய்கறிகளை ஒண்ணு கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உடம்புல அந்த ஒரு விட்டமின்ஸ் வந்து எடுத்துக்க வாய்ப்புகளே இல்லாம போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாவே இது இருக்கு. அதனால கண்டிப்பா எந்த ஒரு காய்கறியும் எடுங்க, அது நம்ம கண்டிப்பா முடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊட்டச்சத்தா வந்து அமைஞ்சு நிற்கும். சரி, இதுக்கு அடுத்து என்ன விஷயம் செய்யலாம்? கருவேப்பிலை எல்லாருமே எடுத்துக்கிறீங்களா? கண்டிப்பா எடுத்துக்கிறதுக்கு இல்ல, நீங்களும் சரி நாங்களும் சரி அதிகமா கருவேப்பிலை எடுத்துக்கிறோமா? எடுத்துக்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் கருவேப்பிலைக்குன்னு சொல்லி தனித்தனியா வெரைட்டி வெரைட்டியா கருவேப்பிலையை மட்டும் யூஸ் பண்ணி குழம்பு வச்சவங்களும் இருக்காங்க, கருவேப்பிலையை மட்டும் யூஸ் பண்ணி சட்னி செஞ்சவங்களும் இருக்காங்க. இன்னைக்கு அதெல்லாம் சாப்பிடுறோமா? அப்படி ஒண்ணு இருக்கான்றது யோசிக்கணும். கருவேப்பிலை இட்லி பொடி சாப்பிடுறோம் பாத்தீங்களா, அதுல கூட வெறும் கருவேப்பிலையை போட்டு பொடி செஞ்சவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி விஷயத்தான் நம்ம கொஞ்சம் கொண்டு வந்தனால மிகப்பெரிய விஷயமாக நம்மளுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பல பேர் வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கிறதே இல்ல. அதுதான் மிகப்பெரிய ஒரு காரணம். எண்ணெய் வைக்காம இருக்கிறதுனால முடி வந்து அதிகமா கொட்டுது. ஃபர்ஸ்ட் எல்லாம் எண்ணெய் வச்சா என்ன தெரியுமா ஃபீல் பண்ணுவீங்க, நம்ம மூஞ்சில எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கு, ஒரு நல்ல பிரைட்னஸ் தெரிய மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த பிரைட்னஸ் தெரியறதுக்கு காரணமே அந்த எண்ணெய் வைக்கிறது தான். அந்த எண்ணெய் வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க மைண்ட், உங்க ஃபேஸும் சரி, உங்க ஹெட்டும் சரி, நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன், உங்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாம் வெளியில வரதுக்கு இது ஒரு காரணமாவே இருக்கும். தயவு செஞ்சு எல்லாரும் மார்னிங் டைம்ல எண்ணெய் வைக்க முடியலையா? நைட்ல அதிக அளவு, மார்னிங்ல நீங்க ஒரு மடங்கு எண்ணெய் வைக்கிறீங்கன்னா நைட்ல அதுல பாதி அரை மடங்கு எண்ணெயை வச்சுட்டு தூங்கி எழுந்துருங்க. தலைகாணி எண்ணெயா தான் ஆகும். பட் இருந்தாலும் சிலருக்கு அந்த ஒரு விஷயம் பிடிக்கலன்னா, இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அந்த அளவு வந்து உங்க மூஞ்சில எண்ணெய் வடிகிற தன்மை வந்து பெருசா தெரியாது, உங்க தலைக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் கூட கிடைக்கும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு பகல்ல எண்ணெய் வைங்க, அந்த சன்லைட் தலையில படும்போது அந்த எண்ணெயில உங்க உடம்புக்கு கிடைக்கக்கூடிய கரெக்டான ஒரு சன்லைட் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் நம்ம உடம்புக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும். அண்ட் அடுத்த ஒரு விஷயம், பிரஷரால பல பேருக்கு முடி கொட்டுதுன்னு சொல்றீங்க. அது ஏன் பிரஷரால முடி கொட்டுது? நம்ம அதிகமா யோசிக்கும் போது நிறைய வேர்வைகள் உண்டாகுது பாத்தீங்களா. நம்ம நெத்தியில வேர்வைகள் உண்டாகும், சில பேருக்கு தலையில வேர்வைகள் உண்டாகும். அந்த தலையில வேர்வை உண்டாகும் போது அந்த முடியில வந்து ஊறி, அந்த இப்ப லைக் வந்து ஒரு சாதாரண செடி எடுத்துக்கோங்களேன், செடியில நார்மலா நீங்க புடுங்கினீங்கன்னா ஈஸியா வராது. அதாவது தண்ணி ஊத்தி, நிறைய தண்ணி ஊத்தி ஒரு மாதிரி குழப்பம் இருக்கும்போது நீங்க புடுங்கினீங்கன்னா ஈஸியா வந்துடும். அதே மாதிரிதான் நம்ம முடியும். நம்ம நார்மலா முடிய பிடிச்சி எடுத்துனா வராது. இதுவே நிறைய கொஞ்சம் தண்ணி ஊற ஊற ஆரம்பிச்சு அப்புறம் நம்ம முடி வந்துச்சுன்னா ஈஸியா ஒரு காத்துல கூட வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு தன்மையா இருக்கு. டென்ஷன் ஆகுறது இதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கும். அதுக்கு நம்ம ரிலாக்ஸேஷன் பண்றது என்ன மெயின் விஷயம், டென்ஷனா ஆகுறதுன்னு உங்களுக்கு தோணுதா, பயங்கர டென்ஷன் ஆகுதா, முதல்ல 1 glass ஆஃப் வாட்டர், ஒரு டம்ளர் தண்ணியே உங்க டென்ஷனை குறைக்கும். உங்ககிட்ட எப்பயுமே வாட்டர் இருக்க மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க. டென்ஷன் ஆகிற மாதிரி இருந்தா பல விதமான விஷயங்கள் இருக்கு. லைக் வந்து சிலருக்கு சாங் கேட்கறது பிடிக்கும், சிலருக்கு ஒரு ஒரு விஷயம் பிடிக்கும். பட் அதை மைண்ட் கான்சென்ட்ரேஷன் பண்றீங்களோ இல்லையோ, வாட்டரை கண்டிப்பா எடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ன்றத இந்த சிச்சுவேஷன் மூலியமா, இந்த வீடியோ மூலியமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.